ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்ச்சா கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். கோல் சேவிங் பிளான் வந்துட்டு பார்த்தோன்னா நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். சம் ரீசன்ஸ்னால வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. கோல் சேவிங் பிளான் வந்து பார்த்தோன்னா நம்ம பிளான் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம எந்த ஒரு விஷயமே பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னா ஃப்யூச்சரில் யார்கிட்டையுமே வந்து லோன் வாங்க வேண்டியதாக லோன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தோன்னா கடன் வாங்க வேண்டியதும் இருக்காது. கடனுன்னா மற்றவங்கக்கிட்ட நம்ம வட்டிக்கு வாங்குறதும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் நான் என்னன்றது வந்து சீக்ரெட்லாம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நகை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு, அதாவது வந்து பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும்னு அப்படின்னு கிடையாது. யூஸ்வலாகவே வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா நகை வந்து ரொம்ப ரொம்ப விஷயமான ஒரு விஷயம், ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் போதும்னு சொல்லாத ஒரே ஒன்று பார்த்திங்கன்னா நகைன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எப்படி நம்ம வந்துட்டு சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சம்பளம் வந்து அப் அண்ட் டவுன் வந்து வேரியேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒரே மாதிரி வந்து எல்லாருக்கும் சம்பளம் இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 10,000-15,000 சேலரி வாங்குறோனாலும் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்ம செலவுகள் போயிட்டு எப்படியும் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து பார்த்தோன்னா காசு வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேவ் ஆகிற நீங்கள் கேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோன்னா பட்ஜெட் பிளானிங் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜிஆர்டியோ இல்லை இப்போ அதாவது வந்து நான் சீட்டு போடுங்கன்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன கடைகளில் வந்துட்டு நீங்கள் பர்சனலாக கொண்டு போய் போட்டுட்டு அதில் வந்து லாஸ் ஆகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு கோல் சேவிங் அப்படின்னாலே ஒரு பெஸ்ட் ஸ்கீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ என்னோட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததை வந்து உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணால் நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன். நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம 11 மந்த் அந்த மாதிரி வந்துட்டு மாதம் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எவ்வளோ 1,000 கட்டலாம் இல்லை 10,000 வரை கூட நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 500 இல்லை 1,000 வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டு சின்ன சின்னதாக வந்து நம்ம சேர்த்து வச்சு, இப்போ நம்ம வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படியும் சின்னதாக ஒரு கோல்டு வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது செய்குலி சேதாரங்கள் இல்லாமல் நம்மளுக்கு நகை கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கிம்மை வந்து செலக்ட் பண்ணி போடுங்க. நான் சொல்கிறது சின்ன கடைகளில் கொடுத்து ஏமாறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய இடமா வந்துட்டு இருக்குது. நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்து இது பண்ணல ாலுமே இது ஒரு பிராண்டடான கடை அப்படிங்கிறதுனால வந்துட்டு பார்த்தோன்னா அவ்வளோ நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்து வச்சு வாங்கலாம் இல்லை வேற ஏதாவது எப்படியா சேவிங்ஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செலவுகள் வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது வந்துட்டு பார்த்தோன்னா சேர்த்து வச்சு வாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சீட்டு போடும்போது கம்பல்சரி வரி மந்த் நம்ம அதுக்காக வந்துட்டு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்துட்டு மாதம் மாதம் கரெக்டாக நம்ம கட்டிட்டு வந்தோம்னாலுமே இப்போ நம்ம ஒரு பெண் குழந்தைகள்லாம் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம்னு தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் அதை வந்து கோல்டாவோ இல்லை நீங்கள் அதாவது வந்துட்டு காயினாவோ இல்லைனா வந்துட்டு நகையாவோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எந்த மாதிரினாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட பெரியவங்க. ஸோ அந்த மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு நம்ம 20-25 வருஷத்துக்கு அப்புறம் பெண் குழந்தைகள் வச்சுருக்க பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை இல்லையா. நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி சீட்டு போட்டு வாங்கும்போது செய்குலி சேதாரம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போவே வந்து பார்த்தோன்னா கோல்டு ரேட் வந்து பார்த்தோன்னா எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளால் இப்போது வாங்க முடியுமா அப்படின்னு கூட தெரியல. இதே நீங்கள் 20 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ விலை ஏறி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளோட வருமானம் எப்படி, நம்மளோட சூழ்நிலைகள் எப்படின்னு நம்மளுக்கு ஃப்யூச்சரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிறத மட்டும் நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி இருக்கிறத யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கடையாக இருந்தாலும், அதாவது நம்பிக்கையான கடைகளில் போயிட்டு நீங்கள் நான் ஜிஆர்டியில் தான் போடணும்னு சொல்ல கிடையாது. நான் போட்டதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் நான் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு நகை வாங்கின மாதிரி இருக்கும். 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணுக்கு நம்ம போட வேண்டிய அனைத்து நகைகளுமே வந்து பார்த்தோன்னா நம்ம வாங்கி நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க மாதிரி இருக்கும். மற்ற செலவுகளை மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு பார்த்தோன்னா அதுவுமே வந்து நான் சேவிங்ஸ் மெத்தடில் வந்து சொல்லியிருக்கேன்.
கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கறது எப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்த்தோன்னா நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற ஒரு மெத்தட் தான் அது. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே நல்லாயிருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு மெத்தடில் தான் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின சேவிங்ஸ் பிளானிங் பற்றின கோல் சேவிங்ஸ் பிளானிங் பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை விட எக்ஸ்பிளைன் வேறு எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இது இன்கேஸ் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் தாராளமாக. ஸோ இந்த கோல் சேவிங்ஸ் பிளானை யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்றதையும் வந்து இதுக்கப்புறம் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு போட போகிறீங்கன்றதையும் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு நம்மளோட பெண் குழந்தைகளை வந்துட்டு பார்த்தோன்னா சந்தோஷமாக திருப்திகரமாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்றதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.